எந்த மதத்தை பற்றியும் நீங்கள் பெருமையாக பேசலாம். என்னுடைய மதம் சிறந்தது என்று நீங்கள் பிரச்சாரம் கூட செய்யலாம். அதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அதிகாரம் மற்றும் உரிமைகளை அளிக்கிறது. என் மதம் உயர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவர்களின் மதம் தாழ்ந்தது, அந்த மதம் தாழ்ந்தது என்ற காரணத்தால் அந்த மதத்தை சேர்ந்தவர்களை, அந்த மதத்தை பின்பற்றுபவர்களை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று கூக்குரல் இடுவதை நமது நாட்டின் சட்டங்கள் அனுமதிப்பது கிடையாது. சுவாமி பிரபாதானந்தா, இன்னொரு பெண் சாமியார் இது போல இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் விஷத்தை கக்கும் பேச்சுகளை பேசியிருக்கிறார்கள். இந்து சமயத்திலிருந்து பிரபாகரன் போன்றோர் வந்து வர வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். எங்கள் பேச்சை கேட்டுவிட்டு நாங்கள் சொல்வதை பின்பற்றுவதாக இருந்தால் நீங்கள் இங்கே இருங்கள். நீங்கள் உங்களது வழிபாட்டு முறைகளை மறக்க வேண்டும். நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் அதன்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த நாட்டில் வாழலாம். நீங்கள் இந்துக்களின் விரோதி என்று சித்தரிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு நிலையை வந்து பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளாகவே உருவாக்கி வைத்திருக்கிறது. அவங்க கிட்ட போய் நீ இதை சாப்பிடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், டைவர்ஸ் எப்படி பண்ணணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ இந்தியாவின் குடிமகனா இல்லையான்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்போதும் கூட இந்தியாவில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த டாபிக்கை தொடுவதற்கே அஞ்சினார்கள் என்பதை தான் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. எஸ்டிசி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். தொடக்கத்திலேயே எஸ்டிசி வேர்ல்டு சார்பாக நமது நேயர்கள் அனைவருக்கும் எங்களது மனங்கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 2021 பலருக்கு, இந்தியா மட்டுமல்லாமல் உலகில் பல நாடுகளுக்கு வந்து கடுமையான சிரமங்களை 2021 ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொரோனா தொற்று, அதன் தீவிரம், அது மனித குலத்துக்கே விளைவிக்கக்கூடிய ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. ஒரே நாளில் அமெரிக்காவில் 400,000 புதிய தொற்றுகள் ஏற்படுத்தியிருப்பதாக இன்று வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் இப்போது அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை, பள்ளி, வேலை பணியாற்றும் இடங்கள், இது போன்ற இடங்களில் கடுமையான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் உணவுப் பொருட்களை பதுக்கும் நடவடிக்கைகள் அமெரிக்காவிலும் தொடங்கியிருக்கின்றன. உணவுப் பொருட்களை மக்கள் மீண்டும் பொது முடக்கம் வரும் என்ற எண்ணத்தில் சேமித்து வைக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்ற எண்ணமும் வந்திருக்கிறது. அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடே வந்து ஒரே நாளில் 400,000 தொற்றுகளை சந்திக்கிறது என்றால், இந்தியா 5 மாநிலங்களில் தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொற்று, கட்டுப்படுத்த முடியாத தொற்று இங்கேயும் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடு, விஞ்ஞானத்தில் முன்னேறிய நாடு, செல்வச் செழிப்புள்ள ஒரு நாடு, இவ்வளவு கட்டுப்பாடுகள் எல்லாம் அவர்கள் விதித்தும் கூட ஒரே நாளில் 400,000 தொற்றுகள் என்பது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளாலேயே சமாளிக்க முடியாத ஒரு சூழலில் இந்தியா போல வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள ஒரு இந்தியா போன்ற ஒரு நாட்டில் எவ்வளவு மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகள் இருந்தாலும் இந்த நோய் தொற்றிலிருந்து தப்பிப்பது என்பது அத்தனை எளிதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கமும் தேவையான ஏற்பாடுகளை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய அரசுகள் தேவையான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். 2022 நிச்சயமாக ஒரு பெரும் சவாலான ஆண்டாகத்தான் அமையும் என்பது அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் இப்போ இந்த புதிய வகை தொற்றான ஒமிக்ரான் எந்தெந்த வடிவம் எடுக்கும் என்பது நமக்கு விஞ்ஞானிகளுக்கே இன்னும் புரியவில்லை. இந்த ஒமிக்ரான் என்ற புதிய வேரியண்ட்டோடு இந்த கோவிட் என்பது ஒழிந்து விடுமா என்பதற்கான விடையும் கிடையாது. இந்த ஒமிக்ரான் நாளை வேறு ஒரு மியூட்டன்ட்டு வடிவம் எடுத்து வேறு ஒரு வைரஸாக மாறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மனித குலத்தை தாக்கும் பிளேக் போன்ற நோய்களிலிருந்து கடும் போராட்டத்துக்கு பிறகே மனித குலம் மீண்டு வந்துள்ளது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது, இயற்கை தத்துவமான சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்பதன் அடிப்படையில் இது போல எத்தனை பெரிய நோய் தொற்றுகள் வந்தாலும் மனிதகுலம் அந்த நோய் தொற்றுகளிலிருந்து மீண்டு கடும் போராட்டங்களுக்கு பிறகு மீண்டு வந்திருக்கிறது. நாமும் இதில் மீண்டு வருவோம் என்பதில் எனக்கு துளியளவும் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் அரசாங்கம் வெளியிடும் அறிக்கைகளையும் அரசாங்கம் வெளியிடும் அறிவுரைகளையும் பின்பற்றுங்கள். அரசியல் தலைவர்கள் நடந்து கொள்ளும் முறைகளின்படி நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நோய் தொற்றில்தான் அது கொண்டு போய் முடியும். இதை வந்து அனைவருமே நாம் இங்கே நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்த்து கொண்டிருப்போம். அடுத்ததாக இந்த நிகழ்வில் வந்து நாம் 3 தலைப்புகளை பற்றி பேசுவோம். முதல் தலைப்பு வந்து இந்த மருத்துவர்கள் வந்து டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டம், நீட்டு அனுமதி தொடர்பாக அந்த மருத்துவர்கள் டெல்லியில் அகில இந்திய மருத்துவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டம். 2வதாக ஹரித்வாரில் இந்து சன்சத் மாநாடு என்று நடைபெற்ற ஒரு மாநாட்டில் வெளிப்படையாக மதவெறி, இனவெறி கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. சிறுபான்மையின மக்களை குறிவைத்து தாக்க வேண்டும், அவர்களை இன அழிப்பு செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக பொது மேடையில் பேசியிருக்கின்றன.
இது ஒரு முற்போக்காளர்கள் நடுநிலையாளர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கொதிப்பை இது அரசியல் தலைவர்களிடையே ஏற்படுத்தவில்லை. அது பற்றியும் நாம் இந்த நிகழ்வில் விரிவாக பார்க்கலாம். மூன்றாவதாக நாம் வந்து இந்த செக்மெண்ட்டில் நீட்டு மசோதா தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும் என்று நீட்டுக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மசோதா ஏற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகைக்கு 2 மாதங்களுக்கு மேலாக அந்த மசோதாவின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றார்கள். இப்படி காலம் தாழ்த்தி வருவதனால் மருத்துவ மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று இது தொடர்பாக ஆளுநர் உடனடியாக இதில் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிகளும் டெல்லி சென்று உள்துறை அமைச்சரையும் குடியரசுத் தலைவரையும் சந்திக்க முயற்சி செய்த போது அவர்கள் ஏறக்குறைய அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் இந்த நிகழ்வில் வந்து நாம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ஹரித்வாரில் நடந்த இந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். ஹரித்வாரில் வந்து இந்து சன்சத் மாநாடு என்று ஒரு மாநாடு நடைபெற்றது. டிசம்பர் 3வது வாரத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது. இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு மாநாடு என்று இந்த மாநாடு பேரளவில் அழைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்து மதம் மட்டுமல்ல, எந்த மதத்தை பற்றியும் நீங்கள் பெருமையாக பேசலாம், என்னுடைய மதம் சிறந்தது என்று நீங்கள் பிரச்சாரம் கூட செய்யலாம். அதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அதிகாரம் மற்றும் உரிமைகளை அளிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் என் மதம் உயர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவர்களின் மதம் தாழ்ந்தது, அந்த மதம் தாழ்ந்தது என்ற காரணத்தால் அந்த மதத்தை சேர்ந்தவர்களை, அந்த மதத்தை பின்பற்றுபவர்களை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று கூக்குரல் இடுவதை நமது நாட்டின் சட்டங்கள் அனுமதிப்பது கிடையாது. ஆனால் உத்தராகண்டில் ஒருவர் இருவரல்ல, சுவாமி பிரபாதானந்தா, இன்னொரு பெண் சாமியார், இது போல் இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் விஷத்தை கக்கும் பேச்சுகளை பேசியிருக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன பேசினார்கள் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கூட பதிவு செய்ய விரும்பவில்லை. மிக மோசமான ஆபாசமான பேச்சுக்கள் என்று வைத்துக்கொள்வோமே. ஒரே ஒரு ஒரு உதாரணத்துக்காக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், இந்து சமுதாயத்திலிருந்து பிரபாகரன் என்றால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் போன்ற ஒருவர் உருவாக வேண்டும். பிரபாகரன் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் நோக்கம் என்ன? அங்கே வந்து அந்த சிங்கள படைகளை எதிர்த்து சிங்கள படைகளோடு போரிட்டு தமிழ் ஈழத்தை நிறுவ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய, பிரபாகரன் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இந்து சமுதாயத்திலிருந்து ஒரு பிரபாகரன் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு எதற்காக பிரபாகரன் வர வேண்டும் என்பதையும் அந்த மாநாட்டிலேயே வெளிப்படையாக சொல்கிறார்கள். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து சமயத்திலிருந்து பிரபாகரன் போன்றோர் இருந்து வர வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும், முஸ்லீம்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம், எங்கள் பேச்சை கேட்டுவிட்டு நாங்கள் சொல்வதை பின்பற்றுவதாக இருந்தால் நீங்கள் இங்கே இருங்கள், நீங்கள் உங்களது வழிபாட்டு முறைகளை மறக்க வேண்டும், நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் அதன்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த நாட்டில் வாழலாம் என்று வெளிப்படையான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இந்த மாநாடு நடந்த 2-3 நாட்களுக்கு இந்த மாநாடு பற்றி எந்த விதமான சர்ச்சையும் எழவில்லை. அண்டு இந்த மாநாடு தொடர்பான இந்த மாநாட்டில் பேசியவர்களின் காட்சிகளை ஆல்ட் நியூஸ் இணையதளத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவர், அவர் வந்து இந்த 4-5 மணி நேரம் ஓடிய அந்த ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் மிக மோசமாக பேசியிருக்கிறார்களோ இதையெல்லாம் வந்து இவர் தனித்தனியாக எடுத்து வீடியோக்களாக பதிவிடுகிறார். இந்த வீடியோக்களை பதிவிட்டதோடு அல்லாமல் ட்விட்டரில் வந்து அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் அந்த ட்விட்டரில் டேக் பண்ணி நீங்கள் இதைக்கு கண்டனம் தெரிவியுங்கள், இது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்கிறார். அப்போதும் கூட இந்தியாவில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த டாப்பிக்கை தொடுவதற்கே அஞ்சினார்கள் என்பதை தான் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் மிக மிக வெளிப்படையாக இந்த விவகாரத்தை கண்டித்தார். உத்தரப்பிரதேசம் வந்து தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மற்ற மாநிலங்களில் உள்ளது போலவே இந்துக்கள் தான் பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்டவர்களாக இருப்பதன் காரணமாக எந்த அரசியல் கட்சியும் அப்பட்டமாக ஒரு ஒரு படுகொலையை நிகழ்த்துவதற்கு ஒரு மேடையில் வந்து ஒரு இந்து வலதுசாரி தீவிரவாத அமைப்பு வந்து அழைப்பு விடுக்கிறது, இதை கண்டிக்க வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியும் வெளிப்படையாக முன்வரவில்லை என்பது உள்ளபடியே வருத்தத்திற்குரிய விஷயம். என்னவென்றால், இன்றைக்கி பிஜேபி வந்து இந்த கடந்த 7 அல்லது 10 ஆண்டுகளாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்துக்கு ஆபத்து என்ற முழக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன அயோக்கியத்தனங்களை வேண்டுமானாலும் அரங்கேற்றலாம், ஆனால் அவர்களை நீங்கள் விமர்சனம் செய்தாலோ குறை கூறினாலோ நீங்கள் இந்துக்களின் விரோதி என்று சித்தரிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு ஒரு நிலையை வந்து பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளாகவே உருவாக்கி வைத்திருக்கிறது. இதனால்தான் இடதுசாரிகள் உள்ளிட்ட பெரும்பாலான எதிர்கட்சிகள் இந்து மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட எந்த விவகாரமாக இருந்தாலும் அதை தொடுவதில்லை என்று ஒரு அச்சத்தோடு தான் இந்த விவகாரத்தை அணுகுகிறார்கள் என்பதை நான் பார்க்க முடிகிறது. என்னென்னா, நம்ம வந்து இந்த இந்து வலதுசாரி தீவிரவாத இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்படி பேசுகிறார்கள், வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே பேசுகிறார்கள். இந்த பூசி மறைச்செல்லாம் சில பேர் பேசுவாங்க,
பிரதமர் மோடி அப்படித்தான் பேசுவார். அந்த மோடி அவர்களையும் இந்த ஹரித்வாரில் நடந்த அந்த மாநாடு பற்றியும் ஏன் வந்து இப்போது நம்ம இதை பேச வேண்டும் என்றால், இவர்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறார்கள். எங்கே ஹரித்வாரில் இருப்பவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள், இந்த மாதிரி நாங்கள் இஸ்லாமியர்களை அழிக்கணும், இஸ்லாமியர்களால் தான் இந்து சமுதாயத்துக்கு ஆபத்துன்னு வெளிப்படையாக பேசுகிறார்கள். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இதையே இனிப்பு தடவிய அழகான வார்த்தைகளால் பதிவு செய்வார். நீங்கள் ஏன்னா அவர் பிரதமர் என்பதால் அவர் வந்து வெளிப்படையாக நம்ம ஒரு ஆர்மியை உருவாக்க வேண்டும், ஒரு நாம் வந்து ஒரு 100 பேர் கொண்ட ஆர்மியை உருவாக்கினால் 20 லட்சம் முஸ்லீம்களை நாம் எளிதாக கொல்ல முடியும்னு மேடையில் பேசுகிறாங்க. பிரதமர் வந்து எப்படி பேசுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதமர் வந்து ஒரு முறை பாராளுமன்றத்திலோ இல்லை ஒரு பிரச்சார கூட்டத்திலோ பேசினார். டெல்லியில் வந்து அந்த ஷாகின் பாக் அல்ல நடந்த அந்த சிஏஏ மற்றும் என்ஆர்சிக்கு எதிரான போராட்டங்கள் இந்தியா முழுக்க வந்து கடுமையாக தீவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. அந்த போராட்டங்களை முன்னெடுத்து முன்வரிசையில் நின்றவர்கள் யார் என்று கேட்டீர்கள் என்றால், இஸ்லாமியர்கள் தான் அங்கே வந்து அந்த போராட்டத்தின் முன்வரிசையில் இருந்தார்கள். என்ன காரணம் என்றால், அந்த சிஏஏ மற்றும் என்ஆர்சி சட்டங்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்தே கொண்டு வரப்பட்டது என்பதால் இஸ்லாமியர்கள் நம்ம இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா என்பதே கேள்விக்குள்ளாக்கப்பட்டு விட்டது. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பீஃப் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நீ இந்தியரா இல்லையான்ற கேள்வியை எழுப்ப தொடங்கிட்டாங்க. இனிமேல் இருந்தானா நம்ம வந்து நாம் வாழ்வதற்கே ஒரு பொருள் இல்லாமல் போய்விடும். நாளைக்கு நீ உங்கள் தாத்தாவோட பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வரல, அதனால் நீ போய் உங்கள் ஃபேமிலியோட போய் நீங்கள் வந்து கேம்பில் இருங்கன்ற நிலைமை நாளைக்கு வந்துவிடும் என்று இஸ்லாமியர்கள் தான் வீதியில் இறங்கி போராடினார்கள். ஆனால் இதர சமூகத்தை சேர்ந்தவர்களும் இந்த சட்டம் தவறு என்று கருதியவர்கள் அத்தனை பேரும் அவர்களோடு தோல் நின்றார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் அந்த மேடையில் பேசும்போது போராட்டம் நடத்துபவர்கள் யார் என்று அவர்கள் உடைகளை வைத்து கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொன்னார். உடைகளை வைத்துனா யார் வந்து இன்றைக்கி ஒரு நான் இந்த மதத்தை சேர்ந்தவன்ற மாதிரி வெளிப்படையாக அடையாளம் தெரிவது போல் இன்றைக்கி உடையை அணிவது யார்? இஸ்லாமியர்களை வெளிப்படையாக நம்ம சொல்லலாம். இப்போ பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களோ கிறித்தவர்களுக்கோ கூட வெளிப்படையாக பார்த்தால் உங்களுக்கு அடையாளம் தெரியாது. நீங்கள் ஒரு குல்லா போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு வந்தானா எதிரில் வருபவர் இஸ்லாமியர் என்று தெரியும். அப்போது போராட்டம் நடத்துபவர்களை அவர்கள் உடைகளை வைத்து கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இதைத்தானே இவர்களும் பேசுகிறார்கள். மோடி அவர்கள் நாசூக்கா பூசி மெழுகி சுற்றி வளைச்சு சொல்வதை இவர்களும் சொல்கிறார்கள். இந்தி பாலிவுட்டின் மிக பிரபலமான நடிகர், பாலிவுட் மட்டுமல்ல இந்தியன் பல மொழிகளில் நடித்திருக்கக்கூடிய பிரபலமான நடிகர் திரு நசருதீன் ஷா அவர்கள் தி ஒயர் நாளிதழில், ஒயர் இணையதள இதழில் பத்திரிகையாளர் திரு கரண் தாப்பர் அவர்களுக்கு ஒரு பேட்டியை அளித்திருந்தார். அந்த பேட்டி மிக முக்கியமானது. தற்போது அந்த பேட்டி பெரிய சர்ச்சையும் எழுப்பியுள்ளது. அவர் சொல்கிறார், கரண் தாப்பர் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரிங்க ஹரித்வாரில் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்களே, வெளிப்படையாகவே நாங்கள் வந்து இஸ்லாமியர்களை வந்து அடக்கி வைப்போம் என்பதை மேடைகளில் பேச தொடங்கிவிட்டார்களே அப்படின்ட்டு சொல்லும்போது இவர் திரு நசருதீன் ஷா அவர்கள் அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக, கரண் தாப்பருக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் சொல்கிறார், இந்தியாவில் உலகின் மிக அதிகமான இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை வந்து இந்தியாவில் தான் இருக்கிறது. நாங்கள் 20 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறோம். நான் எனது சமுதாயத்தை சேர்ந்த மக்களிடம் அச்சத்தை புகுத்துவதற்கு பிஜேபி வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நான் என் சக தோழர்களிடம் நான் சொல்லுவது, ஒரு காலத்திலும் அஞ்சாதீர்கள். 20 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகத்தை நீங்கள் அடக்கி ஒடுக்கி முள்வேலிக்குள் அடைத்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் கனவு காண்கிறீர்கள். 20 கோடி மக்களை அத்தனை எளிதாக யாராலும் ஒடுக்கிவிட முடியாது. நாங்கள் திருப்பி எங்கள் மீது சுமத்தப்படும் இந்த அடக்குமுறையை நாங்கள் எதிர்த்து போராடாமல் இருந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். இந்தியாவில் நீங்கள் தொடர்ந்து 20 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்தை தொடர்ந்து நீங்கள் ஒடுக்கி வைத்தீர்கள் என்றால் இந்தியாவில் உள்நாட்டு போர் கூட எழும் அபாயம் இருக்கிறது என்று திரு நசருதீன் ஷா அந்த நேர்காணலில் பதிவு செய்திருந்தார். அவர் சொல்வது வந்து கேட்பதற்கு நமக்கு மிகுந்த அதிர்ச்சிகரமாக இருக்கும். என்னது உள்நாட்டு போர்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எமோஷனலாகாமல் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 20 கோடி மக்கள் இருக்காங்க. அவர்கள் ஆண்டாண்டு காலமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடித்து வருகிறார்கள். அது எங்களுடைய மதம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவங்கக்கிட்ட போய் நீ இதை சாப்பிடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, நீ எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், டைவர்ஸ் எப்படி பண்ணணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ இந்தியாவின் குடிமகனா இல்லையான்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ எங்கே தொழுகை நடத்தணும் எங்கே தொழுகை நடத்தக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணேன்னு ஒரு பெரும்பான்மை சமூகம் தொடர்ந்து ஒரு சமூகத்தை சிறுபான்மை சமூகத்தை அடக்கி வைத்து கொண்டே இருந்தால் ஒரு சிறு புழு கூட நெளிந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்காதா? அது அந்த மக்களும் மனிதர்கள் தானே, அவர்கள் இந்தியாவின் குடிமக்கள் தானே. இது பாகிஸ்தான் 1947 பாகிஸ்தான் பிரிந்து சென்ற போது நான் இஸ்லாமியராக இருந்தாலும் இந்தியா என் தாய்நாடு என்று நான் நம்புகிறேன், நேரு அளித்த வாக்குறுதியை நான் நம்புகிறேன் என்று முடிவெடுத்து இந்தியாவில் அவர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக பல தலைமுறைகளாக இங்கே தானே குடியிருந்து வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று 20 கோடி மக்களை பார்த்து நீங்கள் முள்வேலிக்குள் சென்று நீங்கள் அடைந்து கிடங்கள்,
உங்களுக்கு என்று தனி அடையாளம் கிடையாது. இந்துக்களின் அடையாளம் தான் உங்களின் அடையாளங்கள். நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் இந்த மூதாதையர்கள் இந்துக்கள். உங்கள் இந்த இன்னைக்கு வந்து இப்போ ஒரு சமீபத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்துக்காக பிரதமர் திரு மோடி அவர்கள் செல்கிறார். நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அந்த மாநில உத்தரப்பிரதேச தேர்தல் என்பதால் அந்த மாநில அரசின் சாதனைகள் இல்லை ஒன்றிய அரசின் சாதனைகள், பிஜேபி இந்த 7 ஆண்டுகளில் என்னென்ன செய்திருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் திரு மோடி அவர்கள் என்ன பேசுகிறார், நீங்கள் வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் அவுரங்கசீப் போன்ற ஒருவர் தோன்றும் போதெல்லாம் சிவாஜி என்று அவருக்கு எதிராக ஒருவரும் தோன்றத்தான் செய்வார் அப்படின்ட்டு திரு மோடி அவர்கள் பேசுகிறார். நீங்கள் இதை வெறுமனே அவுரங்கசீப் சிவாஜி என்று நீங்கள் பார்க்கக்கூடாது. அவுரங்கசீப் என்று அவர் குறிப்பிடுவது ஒரு உருவகம். வரலாற்று சம்பவத்தை தொடர்பு படுத்தி திரு மோடி அவர்கள் பேசினாலும் கூட அவுரங்கசீப் என்று அவர் குறிப்பிடுவது இந்த இடத்தில் இஸ்லாமியர்களைத்தான் குறிப்பிடுகிறார். சிவாஜி மன்னர் வந்து அவரை எதிர்த்து போரிட்டார் என்று அவர் சிவாஜி என்ற பெயரை பதிவிடுவது, சிவாஜி இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மன்னர் என்பதால் அவர் பெயரையும் பதிவு செய்கிறார். ஒரு நாட்டின் பிரதமரே இது போல வந்து மத பிரச்சாரத்தை வந்து மத துவேஷத்தை வந்து மேடைகளில் பேசும்போது அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த எதை பின்பற்றுவார்கள், எத்தகைய மோசமான நடவடிக்கைகள் இறங்குவார்கள் என்பதை 7 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது வந்து ஏன் நாம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இது தொடர்பான இந்த மத பிரச்சாரம் மத வெறி தொடர்பான விஷயங்களை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால், கடந்த 7 ஆண்டுகளில் பார்த்தீர்கள் என்றால் நாட்டில் நிலைமை மிக மிக மோசமாக போயிருக்கிறது. தொடக்க காலத்தில் ஒரு பட்டும் படாமல் பூசினார் போல் வந்து சிறுபான்மையினர் குறிவைத்து இவர்கள் பேசியது போக இப்போதெல்லாம் வெளிப்படையாக பேச தொடங்கிவிட்டார்கள். சமீபத்தில் வந்து கர்நாடகாவில் ஒரு பகுதியில் ஒரு சர்ச் மீது தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலுக்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் 5 அல்லது 6 மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவாலயங்கள் உள்ளே புகுந்து தேவாலயத்தை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் இந்த வலதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவர்கள். என்னென்னா நாளுக்கு நாள் இது அதிகமாகிக்கிட்டே போகுது. இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெஜாரிட்டி ஒரு பவர்ஃபுல் சைடு மைனாரிட்டி இருக்கக்கூடிய சைடை வந்து நெருக்கிக்கிட்டு அடக்குமுறைக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் இந்த சிறுபான்மை இந்த மைனாரிட்டி கிட்டேருந்து வந்து உங்களுக்கு பெரிய அளவில் எதிர்வினைகள் வரவில்லை. அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஒருவேளை அவர்களிடமிருந்து எதிர்வினை வந்தால் இரு தரப்பும் மோதிக்கொண்டால் என்ன ஆகும் என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். 2002 குஜராத்தில் நடந்தது, அதற்கு பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் நடந்தது, எவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டது, எவ்வளவு பொருட்சேதம் ஏற்பட்டது, இதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். நம்மை பொறுத்தவரை நீ ஒரு மனிதன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும் இல்லை எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுபவனாக இருக்கட்டும், அடிப்படையில் அவன் மனிதன் என்ற விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. வேறு ஒரு கடவுளை வணங்குகிறான் என்பதற்காக அவன் மனிதன் அல்லாமல் வேறு பிறவியாக ஆகிவிடுவானா? ஒரு சக மனிதனை மதத்தின் பெயரால் வன்முறைக்கு உள்ளாக்குவது, அடிப்பது, தாக்குவது என்பது எத்தனை ஒரு வளர்ந்த சமுதாயத்தில் இதற்கெல்லாம் இடம் இருக்கிறதா? ஆனால் அத்தகைய ஒரு மதவெறியை நோக்கிய ஒரு போக்கில் இந்தியா பயணித்து கொண்டிருக்கிறது. மதவெறியை நோக்கி இந்தியா பயணிப்பதை பிஜேபி உள்ளிட்ட ஆளுங்கட்சியின் தலைவர்கள் கரம் பிடித்த அவர்கள் மதவெறியை நோக்கி இந்தியாவை அழைத்துச் செல்கிறார்கள். மதச்சார்பற்றவர்கள், முற்போக்கு சக்திகள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டோர் உறுதியாக இந்தியாவை ஒரு மதவெறி நாடாக ஆக்குவதிலிருந்து நாம் உறுதியாக எதிர்த்து நமது குரல்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் வந்து இந்த புத்தாண்டின் செய்தியாகவும் நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா 2022 வந்து இந்தியாவில் 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கின்றன. உத்தரப்பிரதேசம் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு 85 மக்களவை சீட்டு வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிறது என்பதால் யாருமே வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தை எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி வெல்கிறதா வீழ்கிறதா என்பதை பொறுத்து தான் 2024 தேர்தலின் முடிவுகளும் முடிவு செய்யப்படும் என்று தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். நாமும் வந்து இது தொடர்பாக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்றதை எஸ்டிசி நேயர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு வருகிறோம். நன்றி.